Welcome to Jaikuru Ma'am. Hi friends, welcome to Madhu's Kitchen. இப்போ வந்து நம்ம உடனடி மருதாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம கோன்லாம் வைப்போம், அது வந்து நிறையா கெமிக்கல், அதுக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அது வந்து சவக்கும் சவக்காது நமக்கு தெரியாது, ஆனால் இது வந்து அழகாக சவக்கும். உங்களுக்கு நான் கடைசியில் காமிக்கிறேன் அது எப்படி சவந்துருக்குதுன்னு. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு கண்டிப்பாக ஒரு டின்னு, இந்த மாதிரி ஒரு டின்னு வேணும். அப்புறம் சக்கரை வேணும். சக்கரை வந்து சக்கரை வாங்கிக்கோங்க, மண்டபெல்லாம் வேணாம், மண்டபெல்லாம் போட்டால் வராது. அப்புறம் டீத்தூள் கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், குங்குமம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஜீனி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு சிட்டி வேணும். அப்புறம் ஒரு பவுல் வேணும். அந்த பவுல் வந்து மேலே நம்ம தண்ணி ஊற்றி வைக்கணும். நான் அது உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம டின்னுக்கு நடுவில் சிட்டி, கார்த்திகை சிட்டி விளக்கு வச்சுருக்கோம். அது ஏன் வச்சுருக்கோம்னா, அதுக்குள்ளே இந்த கிண்ணத்தை இந்த பவுலில் வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த சக்கரை வந்து உருகும்போது இதோட சேர்த்து ஒட்டாது. அதுக்காக நம்ம இந்த கார்த்திகை சிட்டியை உள்ளே வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த டின்னை எடுத்துக்குவோம். இதுக்கு நடுவில் வந்து இந்த சிட்டி விளக்கு உள்ளே சென்ட்ரா வைங்க. இப்போ வந்து நம்ம இந்த சர்க்கரையோட இந்த டீத்தூளை போட்டுடலாம், இந்த ஜீரகத்தை போட்டுடலாம், இந்த ஜீனியும் போட்டுருவோம். இதையெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம இது கலந்து வச்சுருக்கோம்ல, இதை நம்ம அது கார்த்திகை சுட்டியை விட்டுட்டு அதை தீ போட்டு விடணும். பாருங்க நான் எப்படி போடுறேன்னு, இந்த மாதிரி போடணும். அது மேலே பட தான் செய்யும், பரவாயில்ல. இப்போ நம்ம சுற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சதை எல்லாம் போட்டாச்சு. இதுக்கு நடுவில் இந்த பவுலில் வைக்கணும். நான் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பவுலில் நடுவில் வச்சிட்டோம். இப்போ இந்த பவுலை எடுத்துக்கோங்க. இதில் நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ இதை நான் உங்களுக்கு எப்படி வைக்கணும்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு அது மேலே இந்த டின்னை வச்சிட்டோம். நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம்ல, இந்த பவுலில் இப்படி வச்சுருங்க. அது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு அது ரெடியானதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டின்னு கிடைக்கலைன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டப்பா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதை வந்து திரும்பி நம்ம யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப கறியாயிடும். இப்படி வந்து ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்ப்போம் ரெடி ஆயிடுச்சான்ட்டு. வந்து நம்ம இந்த தண்ணியை வச்சுருக்கிறத எடுத்துருவோம். இப்போ உங்களுக்கு நிறையா புகை வருது, நான் அதை ஆறினதுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம எடுத்து கீழே இறக்கி வச்சாச்சு, சூடாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச டின்னு வந்து இந்த மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம திரும்பி இதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், மருதாணி காய்ச்சறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுக்கும் திரும்பி நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்மளுக்கு இந்த மருதாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த தண்ணி தான் நம்மளுக்கு இப்போ தேவை. அது வந்து சூடாக இருக்குது, அதனால் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்க முடியாது. சூடாக ஆறின வெட்டி நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ வந்து இப்போ பார்த்தீங்களா, நம்ம யூஸ் பண்ண பொருட்கள்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நம்ம இது திரும்பி இதுக்கு மட்டும்தான் கழுவி யூஸ் பண்ண முடியும், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம எல்லாம் எடுத்து வெளியில் எடுத்து நான் வேறு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல இந்த குங்குமம், இதை வந்து அது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கி விடுங்க. நம்மளுக்கு இப்போ குங்குமம்லாம் போட்டு கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் நம்ம எடுத்து வச்சுக்கணும் குங்குமம் போட்டு. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம தாழம்பூ குங்குமம் வந்து போடக்கூடாது, ஏன்னா அது நம்ம கையில் வச்சுட்டு
நம்ம கை கழுவிட்டோம்னா அது வந்து ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும், நல்லா இருக்காது. நீங்கள் சாதா குங்குமமே போடுங்க, அதுவே போதுமானது. இது வந்து என்னோட கை தான். இப்போ என்னோட கையில் தான் நான் இது போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு சவக்கிறதுக்கு வந்து நிறையா நேரம் ஆகாது, சீக்கிரமாகவே சவந்துடும். நம்ம கோன் மாதிரி இலை மாதிரி தனி வச்சு அதுக்கெலாம் டைம் எடுக்கிற மாதிரி இதுக்கு டைம் எடுக்காது. உங்களுக்கு வச்சு முடிச்சுட்டு என் கை எப்படி சவந்திருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, நான் வச்சு முடிச்சிட்டேன். இது காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வச்சு முடிச்சாச்சு, கழுவியாச்சு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக இது இன்னும் சவக்கும், நல்லாயிருக்கும். கல்யாண பொண்ணுக்கெலாம் வைக்கலாம், அழகாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.